ஏஸ் இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஐசிசி மென்ஸ் வேர்ல்ட் கப்போட ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நம்பர் 18 ட்ரீம் 11 ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு நடக்குதுன்னா 20ஆம் தேதி 2 மணிக்கு நடக்குதுக்கு செந்த கிரவுண்ட்லாம் பெங்களூர் கிரவுண்ட். பெங்களூர் கிரவுண்டு எடுத்தீங்கன்னா ஒரு தரமான பேட்டிங் பிச்சு, அது இல்லாமல் சின்ன கிரவுண்டு, ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர் எதிர்பார்க்கலாம் கைஸ். இப்போ ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் 400 கூட போட வாய்ப்பு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமும் சூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக இவங்கக்குள்ளே ஹெட் டு ஹெட் 107 மேட்ச் விளாண்டுருக்காங்களா, அதை 69 வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க, 34 வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆஸ்திரேலியா ஃபேவர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி டீமும் சூஸ் பண்ணலாம் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக வாங்க பிச் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 38 மேட்ச் விளாண்டுருக்காங்க, அதில் ஃபஸ்ட் பேட் பண்ணிங்க 14 தெரியும், செகண்ட் பேட் பண்ணிங்க 20 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 266, ஹையஸ்ட் ஸ்கோர் 383, லோயஸ்ட் ஸ்கோர் 166, அப்புறம் பிலோ ஸ்கோர் 200 வந்து 2 தருவையும், பிலோ 250 வந்து 9 தருவை, பிலோ 300 4 தருவை, 300க்கு மேலே வந்து 8 தருவை வச்சுருக்காங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவை தான் பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து பாகிஸ்தானும் ஒரு நல்ல பேட்டிங் சைடு வச்சுருக்காங்க, அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவும் நல்ல பேட்டிங் சைடு வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை கைஸ். ஸோ இங்கே இந்த கிரவுண்டு வந்து அதிகமாக ஹிட்டர்ஸை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா ஹிட்டர்ஸ் அதிகமாக பாயிண்ட்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. யார் வந்தாலும் வந்தால் அடிப்பேன் அது மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் அவங்கள கேப்டனைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் இருந்த ட்ராவல் செட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா தாராளமாக கேப்டனைஸ் கேப்டன் போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ரெண்டு பேர்த்தோட லைனப்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஆஸ்திரேலியா லைனப்ஸ் யார் இருக்காங்கன்னா, மிச்சில் மாஸ், டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித், அபுஷே இல்லைனா ட்ராவல் செட் வருவாங்க, ஜோஸ் இங்கிலீஷு, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மிச்சில் ஸ்டார், பேட் கமின்ஸ், ஆடம் ஜம்பா மற்றும் ஜாஸ்டிஸ் எழுதிருக்காங்க. இதில் நீங்கள் கீபிக் பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மிச்சல் மாஸும் டேவிட் வார்னர் ஸ்மித்து இவங்கெல்லாம் ஒரு டாப் ஆர்டர் பிளேயர்ஸு, எப்படியும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பதுனால தாராளமாக ட்ரை பண்ணலாம். லபுஷே ஒரு சிம்பிள் ஷார்ட் மேக்கிங் பிளேயர் தான், சும்மா தொட்டு தொட்டு விளாட்ற பிளேயர் தான், அந்த அளவுக்கு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆட மாட்டார், அவுட் ஆக கூட சான்ஸ்கள் இருக்குது. இவரை ட்ராப் பண்ணிட்டு கூட வேறு யாராச்சும் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை இவரே கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ லபுஷேக்கு பதிலாக ட்ராவல் செட் வந்தார்னா ட்ராவல் செட்டு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபயர் ஃபேட்டருக்கு பயங்கரமாக அடி கொடுப்பாரு. ஜோஸ் இங்கிலீஷும் ஒரு ஃபயர் ஃபேட்டருக்கு கிளீஸ், ஒரு ஜிஎல் போட்டு எடுத்து பாருங்களா, நான் எல்லா ஹிட்டர்ஸும் ஒன்றா போட்டு டீம் போட்டுக்கோங்க. இதில் கீபிக் பிளேயர்ஸ்னால் கிரென் மேக்ஸ்வெல், டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த கிரவுண்டுக்கு நல்லா சூட்டபுள் ஆவாங்க. ஆடம் ஜம்பாவே ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ஸ்பின்னர் கிட்ட ட்ரபுள் இருக்குது, அவுட் ஆக கூட சான்ஸ் இருக்குது, நான் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், இவங்க ஒரு கீ பிக்ஸாக இருப்பாங்க. அடுத்து வந்து பாகிஸ்தான் பார்க்கலாம். பாகிஸ்தானை தான் அப்துல் சாயிஃப், இமால் உலக், பாபர் அசம், ரிஸ்வான், சகத் சஹீல், இப்ரானி அகமத், சஃபாஸ் கான், ஹசன் அலி, செயின்ஸ் அஃப்ரிடி, அப்புறம் நவாஸ் மற்றும் ஹாரிஸ் ரஃப் இருக்காங்க. இதில் நீங்கள் கீ பிக் பிளேயர்ஸ்னால் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அப்துல் சாயிஃப், பாபர் அசம், இமால் உலக் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச்சில் எல்லாம். முகமத் ரிஸ்வான் ரீசெண்ட் மேட்சஸ் செம்ம ஃபார்மில் இருக்குது, ஆனால் ஆஸ்திரேலியா கூட அந்தளவுக்கு அடித்தது இல்லை கைஸ். ஸோ இந்த மேட்ச் அடிக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. இப்ரானி அகமத்தை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு எக்ஸ்ஃபேக்டர் பிளேயராக இருப்பார். சதாஸ் கான், ஹசன் அலி ட்ரை பண்ணிக்கோங்க. மெச்சர் ஆரியஸ் பிளேஸை போடுற பேஸுக்கு அடிப்பாங்க. செயின்ஸாக இயர்லி ஸ்விங் இருந்துச்சுன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பார், மிச்சப்படி இல்லை. நவாஸும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணால் வாய்ப்புகள் கம்மி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயர்னால் அப்துல் சைஃப், பாபர் அசம், ரிஸ்வான், அப்புறம் நீங்கள் சாதாஸ் கான், இவங்க 4 பேரும் ஒரு கீபிக். இப்ரானி அகமத் ஒரு எக்ஸ்பேட்டர் பிளேயர் இருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீம் சூஸ் பண்ணுங்கள். ஸ்ரீவாங்க அடுத்த 2 ஆஸ்திரேலியா ஸ்டார்ஸ் பார்க்கலாம். யார் இருக்காங்கன்னா டேவிட் வார்னர், டேவிட் வார்னர் பரிகரியும் கரியில் 42 ஆவரேஜ், இங்கே இந்த ஹெட் ஹெட்டில் 52 ஆவரேஜ், அது இல்லாமல் வென்யூவில் 63 ஆவரேஜ், ஒரு தாராளமான பிக்கையாக இருப்பார். அடுத்து பார்த்தா மிச்சல் மாஸ் கரியரில் 33 ஆவரேஜ், என் ஹெட் ஹெட்டில் கொஞ்சம் ஆவரேஜே இல்லை கைஸ். ஸோ இயர்லி ஸ்விங் சேஞ்ச் ஆஃப் ரெடி கிடச்சதுனால் மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிட்டு போவாங்க, ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து அவுட் ஆக சான்ஸ்கள் இருக்குது, செகண்ட் பேட்டிங்னா ஒரு 100 கீருவார், அதனால் அதுக்கேற்ற மாதிரி டீமும் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தா ஸ்டீவன் ஸ்மித்தும் ஒரு மஸ் பிக்கு. லபுஷேக்கு பதிலாக ட்ராவல் செட் வந்தார்னா ட்ராவல் செட் ட்ரை பண்ணுங்க, இவரை கூட ட்ராப் பண்ணிட்டு வேறு எதாவது பிளேயரோட ஹிட்டராக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ், கிரென் மேக்ஸ்வெல் இருக்காங்க, கிரென் மேக்ஸ்வெல் ஒரு மஸ்க்கு, ஜிஎலுக்கு வேணால் ஜாஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் கிரவுண்டில் வந்து அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு அவுட் ஆகவும் சான்ஸுகள் இருக்குது, ஏன்னா ஸ்பின்னராக பெருசாக ஆட மாட்டார் கைஸ், பேசராக இருந்தார்னா பொலந்துருவார். ஸோ ஒரு சவுத் ஆஃப் கான் மாதிரி ஒரு நல்ல பேசர்ஸ் வச்சுருக்காங்க, நல்லா அவுட் ஆக சான்ஸுகள் இருக்குது.
இவரை ட்ராப் பண்ணிட்டு வேறு க்ரௌண்ட் ட்ரை பண்ணுங்க. மார்க்கஸ் ட்ரைனிஸ் அவர் மஸ்ட் பிக்கு, ஏன்னா இந்த க்ரௌண்டில் நல்லா ஆடி கொடுத்துருவார். ஹெட்லேயும் ஏதோ அடிச்சிருக்காரு கைஸ். ஸோ இந்த க்ரௌண்டுக்கு இவருக்கும் நல்லா இது இருக்கும், அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. பேட் கமின்ஸ் வேணால், ஜிஎலுக்கு வேணால் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இந்த க்ரௌண்டில் ஷார்ட் பிச்சினால அடிக்கிற இதெல்லாம் போயிடும். இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜம்பா மட்டும் பவுலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சார்ஸ்ட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கூட பிறந்துடுவாங்க, எப்படியும் அடிக்க வாய்ப்பு இருக்குது கேஸ். ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவருக்குள்ளே தான் விக்கெட்ஸ் விழுந்தா விழுவும், மிச்சபடி எல்லாரையும் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஆடம் ஜம்பா வேணால் பிக் பண்ணிக்க, ஏன்னா ஸ்பின்னர் இந்த க்ரௌண்டை பொறுத்த வரைக்கும் எப்படியும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, எல்பிடபிள்யூ போல்டு. அதனால் நீங்கள் வந்து பெருசாக பவுலர்ஸே ட்ரை பண்ணாதீங்க, பேட்டர்ஸ்க்கே போங்க. அடுத்து வந்து பாஸ் ஆஃப் எடுத்தோன்னே யார் இருக்காங்கன்னா அப்துல் சைஃப். கரியரில் 35 ஆவரேஜும், ரீசன்ட் மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடிருக்காரு. இவரே ட்ரை பண்ணி பாருங்கள். இவரும் ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான், நல்லா அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாங்க, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இமால் உள்ள ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக நிறைய கரியரில் நிறைய இது ஆவரேஜ் வச்சுருக்காரு, 69 கரியரில் 49 வச்சுருக்கனால தாராளமாக ட்ரை பண்ணுங்க இமால் உள்ளக்கு. அப்புறம் பாபர் ஹசன் ஒரு மஸ்பிக் தான். ரிஸ்வான் பொறுத்த வரைக்கும் ஹெட்ல 35 ஆவரேஜ் வச்சுருக்காரு, ஒரு பெட்டர் பிக்காக தான் இருப்பார். ஸோ ஒரு டீசெண்டாக ஆடி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ரீசன்ட் மேட்சை பொழந்துட்டுருக்கேன், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்தா சனின் சகில், இவரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கோங்க. இஃப்ரைன் நாம ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்குது, அது இல்லாமல் பேட்டிங் ஆடி கொடுப்பாரு கேஸ். செம்மையான ஹிட்டரு. ஸோ இந்த மேட்சை ஆடி கொடுத்தாலும் ஆடி கொடுத்துருவாரு, நோட் பண்ணிக்கோங்க. இவரே சவுத் ஆஃப்கான்லாம் ஹிட்டர் பேட்டர், ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்குது, டபுள் ஆப்ஷனாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நவாஸை தாராளமாக ட்ரை பண்ணிட்டு போங்க, இவருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது செயின்ஸ் ஆஃப் ரீடி, ஹாரி ஸ்டாஃப். ஹாரி ஸ்டாஃபை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கோங்க, போடுற பேஸில் பிறந்துருவாங்க. ஏர்லி ஸ்விங் கிடச்சா செயின்ஸ் அவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, மிச்சபடி இல்லை. ஹசன் அலி ஒரு தாராளமான பிக்கு, ஏன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் நல்லா போட்டு எல்லாருக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பார். அடுத்து வந்து ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், செயின்ஸ் ஆஃப் ரீடியும் ஹசன் அலியும் ஒரு தடவை எடுத்திருக்காங்க. ஸ்டீவன் ஸ்மித், ஹசன் அலி ஒரு தடவை எடுத்திருக்காரு. லபுஷோ ஒரு தடவை, ஹாரி ஸ்ரஃப் எடுத்திருக்காங்க. கிரண்ட் மேக்ஸ்வெல, செயின்ஸ் ஆஃப் ரீடியும் ஹசன் அலியும் ஒவ்வொரு தாட்டி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஹசன் அலி பேர் நிறைய தாட்டி வரனால அவர் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செயின்ஸ் ஆஃப் ரீடியும் ஒரு தடவை எடுத்திருக்காரு, கிரண்ட் மேக்ஸ்வெல்லையும் சரி, டேவிட் வார்னரையும். ஸோ எடுக்கலாம் எடுக்காமல் கூட போகலாம், ஆனால் ஓப்பனிங்கில் ஸ்விங்கு கிடச்சா ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்குவார். மிச்சபடி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிறந்துருவாங்க, பேட்டர்ஸ் தான் ஆதிக்கம்தான். அடுத்து பார்த்தா பாகிஸ்தான் இதில் இமால் உள்ளக்க வந்து பேட் கமின்ஸ், ஆடம் ஜம்பா, கிரண்ட் மேக்ஸ் ஓவர் தெரியும். பாபர் அசம், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாஸ் ஹேசல்வுட் ரெண்டு தடவை எடுத்திருக்காரு, மிச்ச ரெண்டு பேரும் ஓவர் தடவை எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தா ரிஸ்வான், ரிஸ்வானை பேட் கமின்ஸ் மூணு தடவையும், அடுத்து பார்த்தா ஆடம் ஜம்பா வந்து ரிஸ்வானை மூணு தடவை எடுத்திருக்காரு, கிரண்ட் மேக்ஸ் ஒரு தடவை, ஸ்டாயினிஸ் ஒரு தடவை எடுத்திருக்காரு. ஸோ இதில் அதிகமாக பேர் அடிப்படுது இந்த பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா, இவங்க தான் எல்லாருக்கும் அடிப்பாங்க பேர் இருக்கிறதுனால ரெண்டு பேர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா விக்கெட் டேக்கிங் பவுலராக அவங்க தான் இருப்பாங்க, மிச்சம் வருங்க விக்கெட் எடுக்க லெஸ்ஸாக தான் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க, இதாங்க சேன் டீம் யாருன்னா விக்கெட் கீப்பரில் ரிஸ்வான் மட்டும் ட்ரை பண்ணுறேன், பேட்டர்ஸில் டேவிட் வார்னர், ஸ்மித்து, பாபர் அசம், இமால் உலக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸில் கிரண்ட் மேக்ஸில், இஃப்ரமின் அஹமத், சஃப்ராஸ்கான் ட்ரை பண்ணுறேன். சஃப்ராஸ்கானும் இமாலுவலுக்கும் ஒரு எக்ஸ்பேட்ரா, சாரி இஃப்ரான் அவமத்தும் சஃப்ராஸ்கானும் ஒரு எக்ஸ்பேட்ரா பிளேயர்ஸ் ஆகட்டும், ஏன்னா ரெண்டு பேரும் எப்படியும் ஒரு பேட்டிங் பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விளாட்லாம். முக்கியமாக இஃப்ரான் அஹமத் ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங்னா தாராளமாக ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. ஏன்னா அவர் வந்து செகண்ட் பேட்டிங்னா அந்தளவுக்கு சேசிங் பெருசாக பண்ண மாட்டார், ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லா ஆடி கொடுத்துருவாரு ஒரு, அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இப்போ யார் யார் பவுலர்ஸில் பேட் கமின்ஸ், பேடம் ஜாம்பு, ஹசன் அலி ட்ரை பண்ணியிருக்கேன், இதே பவுலர்ஸ்க்கு நீங்கள் போங்க, ஏன்னா அதிகமாக இவங்க தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்கனால இவங்களே ட்ரை பண்ணியிருக்கேன் கைஸ். ஹசன் அலி ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் பவுலர்னால இவரும் நல்லா விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, பேட் கமின்ஸ் அதே தான், அதே அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பாவும் எடுத்திருக்கேன் கைஸ். ஸோ இதே டீமை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இதை அப்டேட் பண்ணுறது என் டெலிகிராமில் கொடுப்பேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். மிச்சப்படியில் தான் பாய்.